நினைக்கிறோம் இந்த துறையில் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேயர் அதிகமாக இருக்குது, அந்த துறையில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது துறை சார்ந்த பிரச்சனை கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு செக்ஷுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த செக்ஷுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக வந்துட்டு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறது, அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, கல்யாணமே ஆகாதமாக இருக்கிறவங்க அண்ட் கல்யாணம் ஆன ஒருத்தரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் இருக்கும்போது வேந்த டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேருக்கு அந்தரங்கமான கேள்விகள், அந்தரங்கம், இன்டிமசி, ப்ரைவசி இதெல்லாம் சொல்லும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு பந்தம் தானே, அதில் ஏற்படுற ஒரு சில சண்டைகள், சச்சரவுகள் அண்ட் குழப்பங்கள் இது எல்லாத்துக்குமே யார்கிட்டையாவது போய் கேட்டால் நல்லாயிருக்கும்னு தோணும், ஆனால் மற்றவங்ககிட்ட கேட்கும்போது தான் பிரச்சனையே அதிகரிக்கும். எதையாவது ஒன்றை கொண்டக்க மடக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குடும்பமே ரெண்டாக பிரிகிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வேந்த டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்களும் நிறைய பேர் பலனடைஞ்சிட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்கள் ப்ரோக்ராம் நான் டெய்லி பார்க்குறேன், அதனாலேயே எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு ஒரு தைரியம் வந்தது. நான் ஒரு சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது. இருந்தாலும் அவர் என் கூட சேர்ந்து வாழ்கிறது அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதை இப்படியே தொடரலாமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. குறிப்பு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு சில ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இந்த துறையில் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேயர் அதிகமாக இருக்குது, அந்த துறையில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது துறை சார்ந்த பிரச்சனை கிடையாது, மனசு சார்ந்த பிரச்சனை. இப்போ ஒரு கப்பு கல்யாணம் ஆயிடுச்சு, கணவனும் மனைவி, குழந்தை, ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல், அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்கள தாண்டி கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறது அண்ட் மனைவி வந்துட்டு வேற ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கிறது, இதுக்கு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு முக்கியமான காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு செக்ஷுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த செக்ஷுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது கணவனுக்கு ஆசை வரும்போது, இல்லை வந்துட்டு பெட் டைம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கும் போது மனைவி வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு டயர்ட்னஸ் இருந்திருக்கலாம், அதனால் அவங்க நோ சொன்னது வந்து கணவன் என்ன அப்படின்னா மனைவிக்கு லிபிடோஸ் க்ரியேட் ஆகும்போது ஈகோயிஸ்டிக் காரணமாக கணவன் வந்துட்டு இல்லை எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது, இப்போ என்னால் வந்துட்டு உன்னோட இச்சைகளுக்கு நான் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கேப் கொடுக்கறது. இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், செக்ஷுவல் திங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோவாக இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான அடிப்படை காரணம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், அவங்க வந்து செக்ஷுவலி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஆனால் பொதுவான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க அண்ட் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்கக்கிட்ட வந்துட்டு அதிகமான கவனம் செலுத்துவாங்க, ஆனால் தன்னுடைய கணவர், தன்னுடைய மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் அந்த கம்யூனிகேஷன் கேப் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை, இல்லை வேறு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அண்ட் மூணாவது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு மென்டல் மெச்சூரிட்டினே நம்ம வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அண்ட் கம்யூனிகேஷன்லேயும் என்ன வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருந்துக்குவாங்க. அண்ட் இதில் எங்கே லேக்கிங் ஆவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஓவர் மென்டல் மெச்சூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம், அதிகமாக வந்துட்டு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறது, அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசசிவ்னஸ், அதையும் தாண்டி ஒரு சஸ்பீஷியஸ், சந்தேகம் அப்படிங்கிறது.
ஸோ அந்த மெச்சூரிட்டினாலேயே வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினைகள், ஒரு பொசசிவ்னஸ்க்கும் அண்ட் அந்த சந்தேகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு கொடுக்கறது, அண்ட் இதை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அதை வந்து பிடிச்ச மாதிரி சொல்லாமல் பிடிக்காத மாதிரியே வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் கூட அந்த கப்புள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இழந்து அவங்க வந்து வேறு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. இது மூணே மூணு முக்கியமான காரணம்தான். எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் இந்த மூணு ஃபேக்டர்ஸ்க்குள்ளே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இப்போது இந்த கேள்வி கேட்டிருக்கிற பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேபி இந்த பெண்ணோட இருக்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்க மனைவிக்கிட்ட ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். என்ன ரீசன்னால் நீங்கள் அவங்களுக்கு சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க மனைவிக்கிட்ட வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்களை லேக் பண்ணாங்க, அது உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்களுக்கு ஃபில்ஃபில் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்போவுமே ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ இந்த சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வர ஒரு சில பிரச்சனைகளை நான் ஷேர் பண்ணுறேன். காமனாக இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ். அவங்க வந்து எப்போவுமே லைஃப்பில் சீக்ரெட்டாகவே தான் இருப்பாங்க. ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனாக இல்லை வந்து குடும்பத்தில் நடந்துக்கிற நல்லது கெட்டது எதுக்குமே வந்து உங்கள் சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டோட போக முடியாது, அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட முடியாது. எப்போவுமே வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் ஒளிஞ்சிகிட்டே தான் இருக்கும். ஓப்பனாக பப்ளிக்காக எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு மென்டல் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு முடியல இல்லை முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உங்கள் கூட ஒரு துணையாக இருக்கணும்னு நீங்கள் எப்போ ஏங்குறீங்களோ அந்த டைம் பார்த்து தான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ எனி டைம் ஆல்வேஸ் அவைலபிள்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நிறைய சாக்ரிஃபைஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு பக்கபலமாகவே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை தடவை தான், எந்தெந்த விஷயத்தில் தான், எவ்வளோ நாள் தான் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ வேண்டாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் இம்பேலன்சஸ் வர்றதுக்கு அது அதிகமாக காரணமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, நீங்கள் குறிப்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் தேடிக்கலாமே. ஏன்னா இப்போ ஒரு தனக்குன்னு ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் உங்களுக்கான சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களோட பப்ளிக்காக நீங்கள் ஓப்பனாக வெளியில் போகிறது வர்றது, ரிலேட்டிவ்ஸோட மிங்கிள் ஆகிறது, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு சோஷியல் லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அமையும். ஆனால் இப்போ நீங்கள் சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன உளைச்சலும் ஒரு கட்டத்தில், ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் வந்துட்டு வெளியில் போகிறது, அவுட்டிங் போகிறது, இல்லை நீங்கள் ட்ராவலிங் எடுக்கிறது வெளியில் எல்லாமே, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சிக்காக கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் டிபெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் டேஸ்ட் ஆஃப் லைஃப், ஸோ உங்களோட ஒய்ஃபோ இல்லை வந்து ஹஸ்பண்டோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீம் பாய் ட்ரீம் கேர்ள்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்காது. ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணணும், ஃபேமிலியில் வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்தை வந்து அவங்க வாழ்கிறதுக்காக சூஸ் பண்ணாமல் மற்ற எல்லா ஃபேக்டர்ஸ்க்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ப்ராப்ளமை சந்திச்சே தான் ஆக முடியும். அண்ட் ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு 35-40 வயசு வரைக்கும் இது நல்லா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அதுக்கப்புறமா 40 வயசுக்கு மேலே வந்து பாருங்கள், இந்த சீக்ரெட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே அது கொடூரமாக நரகமான ஒரு லைஃப்பாக தான் இருக்கும். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கான பார்ட்னரையும் சூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கான லைஃப்பையும் சூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு தளர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு துணை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய டைமில் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது ஒரு சில காரணங்களில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரெண்டு கப்புள் இருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு கணவன் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு இந்த பெண்மணிக்கு, அண்ட் இந்த கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி கூட டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை மனைவி இறந்துருக்கலாம். ஸோ அவங்க ஆல்ரெடி மேரிட், இவங்களும் மேரிட் இவங்களும் மேரிட், பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க துணைவியாரை இழந்துட்டாங்க அப்படின்னு, ப்ராப்பராக லீகலாக அவங்க பிரிஞ்சிருக்காங்கங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகும்போது தட் இஸ் ஓகே. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது என்னன்னு தெரியும், ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அடுத்த ஒரு லைஃப்பில் அவங்க எப்படி மேடு பள்ளம் ஒரு கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே சரி கட்டி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால்
ஒரு பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிறவங்க, ஒரு கல்யாணமே ஆகாதமாக இருக்கிறவங்க, அண்ட் கல்யாணம் ஆன ஒருத்தரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது முக்கியமாக அஃபெக்ட் பண்ணுறது அவங்க உடல் அளவில், அது செகண்டரி. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனதளவில் பாதிக்கப்படுற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றத ரொம்ப கவனமாக யோசிங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அஸ்திவாரமாக இருக்கும். நேர்களை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் மனசுலேயும் ஏதோ ஒரு சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மொபைல் எடுங்க, கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோட வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.